நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் நல்லா இருந்தது. விடிவி கணேஷோட காமெடிலாம் வேற லெவல். ஜெட்டு ஃபைட்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ராஜஸ்தான் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பாகிஸ்தான் இவங்க வந்து பயங்கரமான விஜய் ஃபேன். இவங்க சில ரிவ்யூ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சூப்பரா இருந்தது, செமையா இருந்துச்சு, வேற லெவல், சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். படம் வேற லெவல். ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆடா படம், டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் விஜயோடயே டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஐ எம் ஹாப்பி, நான் எந்த குறை சொல்ல. அவங்களெல்லாம் போஸ்ட் சொல்லுங்க ப்ரோ, வெளியே உட்காந்து கமெண்ட்ஸ், உள்ள நடிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது அதோட கஷ்டம் என்ன. இதெல்லாம் வேற லெவல்ல இருந்து சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றது, ஓரளவு காமெடி லைட்டா என்ன சொல்றது, நீங்க வேற கடுப்பா இருக்கேன். விஜய் ஃபேன் தான் மோசமா இருக்குண்ணா, ஒண்ணுமே கதையே இல்லைண்ணா. அவங்க கூட்டிட்டு வாங்கண்ணா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. சும்மா ஸ்லோ மோஷனை வச்சு மாசி நின்று இருக்கான். இல்லைண்ணா இல்லைண்ணா, ஒண்ணுமே இல்லைண்ணா, ஒண்ணுமே இல்லைண்ணா. அதெல்லாம் சும்மா ரெண்டு சீனுக்காகலாம் படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லைண்ணா, நான் அவர் மாசத்தான் கதை இல்லையே. என்னதான் விவேகம் படத்தை தளபதி வெர்ஷன்ல பாக்கணும்னா பீஸ்ட பாருங்க. விவேகம் படம் தளபதி வெர்ஷன்ல அஜித்தை தூக்கிட்டாங்க, விஜய் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். லாஜிக் நிறைய அடிக்குதுங்க படம். எப்படி வழக்கம் போல குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அவரை நல்லா மாசாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நாங்க குடும்பங்கள் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்ஷன், ஸ்டன்ட்ஸு, டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி கேமரா, சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை இது வந்துட்டு என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எப்போவுமே வச்சுக்கூடாது. ஒரு தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மூவி வந்திருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா ப்ரோ இருக்காங்க. சூப்பர் ப்ரோ, தளபதி மாஸ் ப்ரோ, ஸ்டைலாக இருக்காரு, கிளாஸாக இருக்காரு, சூப்பர் ப்ரோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆனால் தளபதி மாஸாக இருக்கார் ப்ரோ. தளபதி போதும் ப்ரோ, நம்ம காமெடி ஓரளவுக்கு 60% இருக்கு ப்ரோ. டாக்டர் அளவுக்கு இல்லை, ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ இருந்தது. நான் தளபதி மாஸா இருக்காரு, அது போதும் ப்ரோ. ஓகேண்ணா, சூப்பராக அவர் அப்படிதான், அவர் அவர் சிம்பு பண்ணனால அப்படிதான் இருப்பார். விஜய் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. செம்ம தளபதி எப்பவுமே சூப்பராக தான் பண்ணுவார். இதுல சொல்லு, பீஸ்ட் எப்படி இருந்தது? சூப்பர் சொல்லு. காமெடி ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. தளபதி செம்ம, இல்லை இல்லை போர்ல அடிக்கல, காமெடியா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்து நல்லா பண்ணி நல்லா இருக்கு. காமெடிலாம் சூப்பராக இருக்கு ப்ரோ, காமெடி தான் சூப்பராக இருந்துச்சு. மாசின்ஸ்லாம் வேற லெவலு, அவங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். மாசிகன்ஸ் வேற லெவலு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக படம் சூப்பர் குட். அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஏயா நைஸ் நைஸ் பார்க்கலாம், ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கு, பட் இட்ஸ் குட். விஜய் வழக்கம் போல் நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, பட் சில இடத்துலலாம் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம், டைம் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. காமெடி மட்டும் மிஸ் ஆகுது கொஞ்சம், நல்லா இருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். ஸ்டோரி பழைய ஸ்டோரி தான், ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாரு நெல்சன், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா தான் போவோம், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, நல்லா இருந்தது ப்ரோ. விஜய் தான் நல்லா பண்ணியிருந்தாரு, மிச்சபடி காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் இருந்தது. படம் ஓவரால் நல்லா இருந்தது, நல்லா இல்லைன்னு இல்லை, நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்குண்ணே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஸ்டோரி எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது எல்லாருக்குமே அந்த ஸ்க்ரீன் பிளே இல்லை, விஜயை வச்சு ஃபோக்கஸ் பண்ணனால ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் மூவி. மாசிகன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, பரவாயில்ல. விஜயன்றதுனால எல்லா கதையும் எங்கேனா ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அது ரெண்டு மூணு கதை மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, பட் புதுசாக இருக்குது. பரவாயில்ல, அவர் தான் எனக்கு பெரிய ஹீரோவாக தெரிஞ்சார். அவர் ஒரு கீ கேரக்டர்னு சொல்லலாம், சூப்பராக பண்ணிடுவார், நல்லா பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெடின் கிங்ஸில் ரொம்ப காமெடி காட்டலங்க, வீட்டில் அப்பப்போ காட்டுறாங்க. அவங்க ரெடின் கிங்ஸ்லேயும் யோகி பாபுக்கும் டாக்டர்ல கொடுத்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, கொடுக்கல. லாஜிக்ஸ் ரொம்ப இடிக்கிறதில்ல, ஃப்ளைட் எடுத்து பறகுறது, அங்கே தீவிரவாதி கூட்டத்தில் போய் அவர் ஒருத்தர் போய் அங்கே எடுக்கிறது கொஞ்சம் லாஜிக் இடிக்குது. அதெல்லாம் ஒன் டைம் வாட்சபிள், குழந்தைங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும். ஓகேண்ணா, நல்லா நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக சூப்பராக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணி நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. விஜய் செம்மையாக நடிச்சிருக்காங்க, இல்லை சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் செம்மையாக இருக்கு, எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. விஜய் தான், விஜய் தான் மாஸ், விஜய்க்காகவே பார்க்கலாம்.